செப்டம்பர் 14th முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அடாப்டட் பண்ணியிருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? வணக்கம், நான் உங்கள் ரவி, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 14 ஹிந்தி திவாஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லாங்குவேஜாக இந்த நாள் செப்டம்பர் 14, 1949 வந்து கான்ஸ்டிடியூஷனில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க, ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வைட்லி ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்றாங்க. ஸோ என்னுடைய தாய்மொழி பார்த்திங்கன்னா தமிழுங்க. நான் தமிழராக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஹிந்தி கற்றுக்கலாம், இங்கிலீஷ் கற்றுக்கலாம், நமக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ எல்லா லாங்குவேஜ் கற்றுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு வந்து இந்த நாளை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியோஹர் ராஜேந்திர சிம்ஹா 1916 இதே நாள் செப்டம்பர் 14th பிறந்து 1988 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவருடைய நினைவாக இவரோட பிறந்த நாளுக்காக தான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து ஹிந்தி திவாஸ்னால அனுசரிக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு கிரேட் போயட் அண்ட் ஃபிலாசபர், ஜேர்னலிஸ்ட், பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய நினைவாக தான் ஹிந்தி திவாஸை வந்து இந்த நாளில் வந்து இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்காக நான் சொல்றேன். இந்த நாள்ல ஒரு முக்கியமான இன்னொரு லாங்குவேஜ் நாள் இருக்குங்க, அது பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 14th ஜெர்மன் லாங்குவேஜ் டேன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜெர்மன் படிக்கிறாங்க, 90 டேஸ்ல ஜெர்மன் படிக்கலாம், நிறைய இடத்துல கோர்சஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் படிச்ச நாலு வார்த்தையை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸ், எழுதிக்கோங்க. டங்கே அப்படின்னா தேங்க்யூன்னு அர்த்தம் ஜெர்மனில. ரெண்டாவது வார்த்தை பிட்டே அப்படின்னா பிளீஸ்னு அர்த்தம் ஜெர்மனில. குட்டன் மார்ஜன் அப்படின்னா குட் மார்னிங்னு அர்த்தம் ஜெர்மனில. என்ஸ்கல் டிகங் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீன் அர்த்தம்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமான வேர்டா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஜெர்மன் தெரிஞ்ச மக்கள் நான் சொல்ற வார்த்தை கரெக்டான சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்லதான் ஹிந்தி திவாஸ் இன்னைக்கு அஃபிஷியல் லாங்குவேஜா இருந்தா கூட பாத்தீங்கன்னா வேர்ல்டுல ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் 12 லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் இருக்குங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் தமிழ் சொல்றதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நம்மளுடைய சேனல் சென்னை இந்தியன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாவது சான்ஸ்கிரிட் இருக்கு, மூன்றாவது இஜிப்டியன், நான்காவது ஹிப்ரூ, ஐந்தாவது கிரீக், ஆறாவது பாஸ்கியூ, ஏழாவது லித்தனியன், எட்டாவது பார்சி, ஒன்பதாவது ஐரிஷ், பத்தாவது ஐஸ்லாண்டிக், 11வது சைனீஸ், 12வது அராபிக். இந்த 12 ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. இந்தியாவில் சான்ஸ்கிரிட்க்கு அப்புறமா வேற எந்த லாங்குவேஜஸ்மே இதுல இல்லைங்க. ஸோ தினமும் ஒரு ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. We'll be right back.